அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். காரிமங்கலம் அருகே கறவை மாடுகள் வழங்கும் சிறப்பு கிராம சபை கூட்டம் பொதுமக்களின் எதிர்ப்பால் ஒத்திவைக்கப்பட்டது. காரிமங்கலம் அருகே கறவை மாடுகள் வழங்கும் சிறப்பு கிராம சபை கூட்டம் பொதுமக்களின் எதிர்ப்பால் ஒத்திவைக்கப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காரிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட அருகே தும்பலஹள்ளி பஞ்சாயத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பசுமாடுகள் வழங்கப்பட்ட பயனாளிகள் குறித்து பொதுமக்கள் சரமாரியாக புகார் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தும்பலஹள்ளி ஊராட்சியில் பசுமாடுகள் வழங்குவது குறித்து சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பசுமாடுகள் வழங்கும் தேர்வு கமிட்டியை சேர்ந்த துணை பிடிஓ, விஏஓ மற்றும் கால்நடை மருத்துவர் அருணா கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் துணை பிடிஓ, விஏஓ ஆகியோர் 11 மணி ஆகியும் கூட்டத்திற்கு வரவில்லை. அதிகாரிகள் கூட்டத்திற்கு வராதது குறித்து பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் ஊராட்சி செயலாளர் காளியப்பன் பசுமாடு பயனாளிகள் குறித்த பட்டியலை படித்து தீர்மானம் நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் பொதுமக்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சண்முகம், தலைவர் சுப்பிரமணி மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பு கூட்ட அதிகாரிகள் வந்தால்தான் கூட்டத்தை நடத்த விடுவோம் அல்லது கூட்டத்தை ஒத்திவையுங்கள் என்று கூறினர். இதனால் பொதுக்கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் துணை பிடிஓ சம்பத், விஏஓ அசோக் ஆகியோர் 11:30 கூட்டத்திற்கு வந்தனர். தொடர்ந்து பயனாளிகள் பட்டியலை ஊராட்சி செயலாளர் காளியப்பன் வாசித்தார். இதில் விண்ணப்பித்த பயனாளிகளின் பெயர் விடுபட்டது குறித்தும், ஏற்கனவே ஆடுகள் பெற்ற பயனாளிகளின் பெயர் சேர்ந்திருப்பதையும், 5 ஏக்கர் நிலம் கொண்ட பயனாளிகளின் பெயர் உள்ளது குறித்தும் பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதனால் கூட்டத்தில் மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பொதுமக்களின் எதிர்ப்பால் வேறு வழியின்றி கூட்டத்தை ஒத்திவைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து திமுக பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் கூறுகையில், முறையாக பட்டியல் தயாரிக்கப்படாமல் சிபாரிசின் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. உரிய பயனாளிகள் பெயர்களை பட்டியலில் சேர்க்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்ட செய்திகளுக்காக எமது செய்தியாளர் மு சந்தோஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.